குழந்தைகளை பாதுகாக்கிறதா போக்சோ. குண்டில் குமாரின் வணக்கம். எமது பார்வை நிஜ பார்வை. குழந்தைகளை பாதுகாக்கிறதா போக்சோ. போக்சோ அப்படின்னா குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக இந்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய சட்டம். அவனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். தமிழில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். இந்த சட்டம் வந்து 2012 நவம்பர் மாதம் 14 அன்று அமல்படுத்தப்பட்டது. நேருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாகத்தான் நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த குழந்தைகள் தினத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை அவர்களுக்கு செய்யாமல் அல்லது செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்காக இந்த சட்டம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் என்ன அப்படின்னாக்கா 18 உட்பட்ட குழந்தைகள், ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வந்து ஆபாசமாக பேசுவது, ஆபாச நடவடிக்கைகளில் அவர்களை ஈடுபட தூண்டுவது, அவர்களை ஆபாச படம் எடுத்து அதை பரப்புவது, இந்த மாதிரியாக எதை செய்தாலுமே அது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள். உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் அவர்களை எந்த வகையிலும் கெடுக்கக்கூடாது. கெடுத்தால் அது வந்து இந்த சட்டத்தில் படி தண்டனை கொடுக்கப்படும். இதுதான் இப்போ இதில் என்ன ஒரு இது அப்படின்னாக்கா, அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில், விளையாட்டுக்கு போகிற வழியில், இந்த மாதிரி பல இடங்களில் அவர்களுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் சந்தித்து வருகின்றன. ஆனால் ஒரு புள்ளி விவரம் ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, 68% குழந்தைகள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களால் தான் அதிகமாக பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறார்கள். மிச்சம் உள்ள 32% தான் மற்றவர்களாக. ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த குழந்தை அந்த குற்றச்செயலை பற்றி புகார் தெரிவிக்கலாம். ஒருவேளை குழந்தைக்கு அந்த மாதிரியான அது ஒரு தவறு, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குங்கிறது கூட தெரியாமல் போகலாம். ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் அதை கண்டறிந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரிய வந்துடும் எப்படியாவது. ஸோ அதை வந்து குழந்தைகள் சார்பாக பெற்றோர்கள் அந்த வழக்கை காவல் நிலையத்தில் பதிவு செய்யலாம், அல்லது பள்ளி அந்த பள்ளியில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அந்த குழந்தையுடைய நடவடிக்கையை பார்த்தோ அதனுடைய பாதிப்பை கண்டு உணர்ந்தாலோ அவங்களும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சில டெஸ்ட்டுகள்லாம் செய்யும்போது. ஏன்னா உடல் ரீதியாக துன்புறுத்தல் வந்துன்னா அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களும் வழக்கு தொடரலாம். இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உச்சபட்சமாக மரண தண்டனை கூட வழங்க முடியும் இந்த சட்டம் சொல்கிறது. அப்புறம் இந்த கேஸை வந்து 3 கண்டிப்பாக முடித்து விட வேண்டும். இன்னும் 6 மாதம், 8 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 10 வருஷம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. போக்சோ சட்டம் அப்படியே போக்சோ வழக்கு அப்படின்னாலே 3 அதை முடிக்க வேண்டும் சட்டம் சொல்லி. அப்புறம் இதில் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை, அப்புறம் குறைந்தபட்ச தண்டனை 7 சிறை தண்டனை. குறைந்தபட்சம் 7 7 முன்னாடி யாரும் தப்பிச்சு வெளியே வர முடியாது போக்சோ சட்டம். இந்த வழக்கு விசாரணை வந்து பகிரங்கமாக விசாரிக்கக்கூடாது, ஏன்னா அது குழந்தையினுடைய நலன் சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு அந்த குழந்தையினுடையது ரகசியமாகவே விசாரிக்கப்பட வேண்டும். இந்த கேஸை வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகுதான் இவங்க பேரில் விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க அந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்கள் எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய், அதாவது காவல் நிலையத்தில் போய் தான் அங்கே வச்சு தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. போலீஸார்கள், காவலர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வீட்டுக்கே நேரடியாக சென்று விசாரிக்க வேண்டும். இந்த சட்டத்தின் படி செயல்படாமல் அதை மீறி நடந்து கொண்டால் அந்த
காவலர்கள் மீதும் காவல் அந்த காவல்துறை அவர்கள் மீதும் போக்சோ சட்டம் பாயும். இந்த விதிகளின் அடிப்படையாக கொண்டு தான் போக்சோ சட்டத்தில் கைது செய்கிறார்கள். கைது செஞ்சால் 1 வருஷம் வரைக்கும் அவங்க எந்த ஜாமீன் அது இதுன்னெலாம் போட்டு வெளியே வர முடியாது, உள்ளதாக இருக்கணும். அதுக்குள்ளே இந்த விசாரணையெல்லாம் முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த போக்சோ சட்டம் இந்த அளவுக்கு சொல்லுது இல்லை, ஆனால் நடைமுறையில் சில வினோதங்களும் நம்ம வந்து மனசை தாங்க முடியாமல் நமக்கு வந்து ஒரு எரிச்சலும் கோபமும் வரக்கூடிய அளவில் சில நீதிகள் கிடைக்கப்பெறுதுங்கும்போது மனசு தாங்கலை. மும்பை உயர் நீதிமன்றத்தில் நாக்பூர் அமர்வு நீதிபதியாக இருப்பவர் புஷ்பா கனேடிவாலா நீதிபதி. இந்த நீதிபதிக்கு முன்னாடி ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு? போக்சோ சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தை, பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. 12 வயசு குழந்தை அது. அந்த குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகத்தான் இந்த வழக்கு. இந்த வழக்கின் தீர்ப்பு இந்த நீதிபதி சொல்கிறாங்க. பெண் நீதிபதி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த பெண் குழந்தையை இவர், அதாவது குற்றம் செய்தவதாக சொல்லப்படுபவர், அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலாக தான் தொட்டு சில தவறுகள் பண்ணியிருக்காரு, அதனால் இது வந்து பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது, இது பெரிய பாலியல் துன்புறுத்தல்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்த உடனே இது பயங்கர சர்ச்சை, எங்கே பார்த்தாலும் இது சம்மந்தமாக மக்கள் எல்லாம் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாருமே விவாதித்து பெரிய சர்ச்சையாகி இப்போது இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருப்பு கொடுக்கப்படக்கூடியதை கூட உச்ச நீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சிருக்கு. ஒரு நீதிபதி அது இந்தியாவில் இந்த போக்சோ சட்டம் அதையே அவங்க வந்து இவ்வளோ சாதாரணம் எடுத்திருக்காங்க. அது ஒரு பெண் நீதிபதி எப்படி அவங்க மனசாட்சி இதுக்கு இடம் கொடுத்ததுன்னு தெரியல. இது எங்கே போய் சொல்கிறேன்னு, இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் குழந்தைகள் பாதுகாப்பில் உலக அளவில் எல்லா அரசாங்கங்களும் மிக உறுதியாக சட்டங்களை இந்த மாதிரி ஏற்றி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க அது வெவ்வேறு விதத்தில், ஆனால் கடுமையாக கடுமையான தண்டனை அளிக்கிற மாதிரி. நம்ம இந்தியாவில் மும்பையில் இப்படி நடந்த மாதிரி இதே குத்து, இதே மாதிரியான தவறான ஒரு நல்ல புரிதல் இல்லாத வெறும் சட்டத்தை மட்டும் பார்த்து தண்டனை வழங்கின ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்கு? சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. சுவிட்சர்லாந்து அப்படின்னாலும் அது யூரோப் கண்டத்தை சார்ந்த ஒரு நாடு. அது வந்து ஐரோப்பா கண்டம் அப்படின்னாலே ரொம்ப பெத்த படித்தவர்கள் அப்படிங்கிறது, நாகரிகத்தில் சிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை மேலை நாட்டவர்கள் எல்லாருமே இருக்குது. அந்த நாட்டிலும் இதே தப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அங்கே வந்து சுவிட்சர்லாந்து பேசல் அப்படிங்கிற நகரத்தில் ஒரு போன வருஷம் 2020 பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு விஷயம், ஒரு சிறுமி 2 பேர் பாலியல் துன்புறுத்தியிருக்காங்க. எப்படின்னாக்கா, அந்த சிறுமி வந்து தன்னுடைய நண்பரோட நைட் கிளப்பு போயிருக்காங்க. நைட் கிளப் போயிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. யார் 2 பேர்? 2 பேரும் போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவர்கள். ஒருத்தனுக்கு வயசு வந்து 32, அவன் பேர் ஜோவா. இன்னொருத்தனுக்கு வயசு 17 வயசு, அவன் வந்து 18 வயசு கூட ஆகலை, அவன் வந்து சிறுவர். இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டே போய் அவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வச்சு அதை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் வழக்கு. இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது அங்குள்ள பேசலில் உள்ள அங்கே கோர்ட்டில், கீழ்கோர்ட்டில் அங்கே தண்டனை வழங்கப்படுது. அது வந்து அந்த சிறுவர் 17 வயசுங்கிறதுனால அவனுடைய தண்டனை வேறு. இந்த 32 வயது ஜோ ஆவுக்கு என்ன பண்ணுறார் நீதிபதி? 51 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறார். இவன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி 51 மாதங்கள், அதாவது 4 வருஷத்துக்கு கூட. இதை எதிர்த்து அந்த ஜோ ஆ வந்து அப்பீல் போகிறான், மேல்முறையீடு அங்கே உள்ள பேசல் நீதி உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போகிறான். அதை நீதிபதி விசாரிக்கிறார். விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ சமீபத்தில், மிக சமீபத்தில் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு?
சிறுமி வந்து நைட் கிளப்பு போயிருது, அதுவே முதல்ல தவறு. அப்புறம் இது ஒரு ஆண் நண்பரோட தான் போயிட்டு வந்திருக்குது. அந்த ஆண் நண்பரோட இது வந்து தனியாக எங்கே நடமாடி இருக்குது, அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. அதுவும் இந்த சிறுமி செஞ்ச தவறு. மூணாவது வந்து இந்த சிறுமி வந்து ஒரு சமிகையை கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு பசங்களுக்கும், போர்த்துகீஸ் பசங்க, அவங்களுக்கு சமிகை கொடுத்த மாதிரியெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய குற்ற செயல்னு இதை சொல்ல முடியாது, தவறு ஒன்று கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வந்து வெறும் 11 நிமிடங்கள் தான் நடந்திருக்கிறது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வெறும் 11 நிமிடங்கள் மட்டுமே நடந்திருக்கு. அதில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய காயங்களோ உடல் ரீதியாக எந்த விதமான இதுவும் நடக்கலை. அப்படி இருக்கும்போது இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும்? அதனால் தண்டனையை நான் குறைக்கிறேன், 36 மாதங்கள் மட்டுமே தண்டனை, அதாவது 3 வருஷம், 4.5 வருஷம் தண்டனையை 1.5 வருஷம் குறைச்சி 3 வருஷம் தான் அவனுக்கு தண்டனைன்னு சொல்லி இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். அவ்வளோதான். சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அப்படியே கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா இது, இவ்வளோ பண்ணியிருக்கான், பண்ணவனுக்கு அதே தண்டனையாவது கொடுக்கணும், அதை விட்டு போட்டு அல்லது கூடுதலாக கொடுக்கணும், குறைச்சி கொடுக்குறாரு, இது ஒரு 11 நிமிஷம் தான் உடல் ரீதியாக காயில்லைன்னு சொல்கிறாரு, என்னையா ஜட்ஜ்மெண்ட் இது அப்படின்னு சொல்லி அங்குள்ள மக்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு அர்த்தம்? வெறும் சட்டத்தையும் இதையும் மட்டும் பார்த்துட்டா போதுமா? இது மன ரீதியாக மனசாட்சிப்படியெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்திருக்காங்க பால் ரீதியாக, குழந்தைய சிறுமிய, அதுக்கு போய் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விடுதலை பண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா விடுதலையே பண்ணியிருப்பார் போல இருக்கு. இங்கே போய் சொல்கிறது இது வந்து வெறும் சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு ஆஹா சரி இது வந்து இந்த குழந்தைகிட்ட ஆபாசமாக பேசியிருக்கான், அதனால் இவனுக்கு வந்து 3 மாதம் அதாவது 5 மாதம் அதாவது 5 வருஷம் இவனுக்கு சிறை தண்டனை. இவன் வந்து கொஞ்சம் அந்த குழந்தைய வந்து தவறுதலாக கையை பிடிச்சி இழுத்துட்டான், அதனால் இவனுக்கு வந்து 8 ஆண்டுகள் சண்டை. இந்த மாதிரியாக வெறும் சட்டத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. மனசாட்சிப்படி இவன் செய்த செயல் அது அந்த குழந்தையையும் எவ்வளவு பாதிச்சிருக்கிறது, அவங்களுடைய பெற்றோர்களை எவ்வளவு பாதித்திருக்கிறது, அவங்க குடும்ப உறுப்பினர்களை எவ்வளவு பாதித்திருக்கிறது, இப்படி எல்லாம் அந்த சமுதாயத்தை எவ்வளவு பாதித்திருக்கிறது, இந்த விஷயங்களையும் ஆலோசித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும், தண்டனை அதிகப்படியாக வழங்க வேண்டும். இதுதான் நாட்டில் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான விஷயம். இதுதான் அரசாங்கமும் இதைத்தான் நினைக்குது, அரசும் இதைத்தான் நினைத்து தான் இந்த சட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. அனைத்து மக்களும் இந்த குழந்தைகள் ரீதியான பாலியல் துன்புறுத்தல்களை செய்தவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை மனசாட்சிப்படியும் சட்டப்படியுமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனதார விரும்புகிறார்கள், நாமும் விரும்புகிறோம். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.